தமிழ்நாடு பிஜேபி தலைவர் அண்ணாமலை ஜி. அண்ணாமலை ஜி என்னும் போதே இப்ப தமிழகமே உற்று பார்க்க கூடிய ஒரு நபராயிட்டாரு. இவர் எல்லாத்தையுமே ஒரு அடக்கி ஆளக்கூடிய ஒரு ஆளுமை, ஒரு அதிகார தோரணை, ஒரு அன்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவரை பாக்குறதுக்காக இப்ப பெண்களா இருக்கட்டும், இளைஞர்களா இருக்கட்டும், இவர் மேல ஒரு ஈர்ப்பு, இவர் ஒரு அட்ராக்ஷன். இப்ப சினிமா நடிகர்களுக்கு வராத கூட்டம் நமது அண்ணாமலை ஜிக்கு கூட்டம் வந்து அதிக அளவுக்கு வருது. தமிழ்நாடா இது இல்லை, இது வடநாடா என்று கேட்கிற அளவுக்கு பிஜேபியினுடைய மக்கள் கூட்டம் அந்த அளவுக்கு இருக்குது. முன்னெல்லாம் பிஜேபி கூட்டம்னா, பிஜேபி போராட்டம்னா 10 பேர், 10 பேர் தான் அந்த மூலையில இந்த மூலையில 10 பேர் நின்றுகிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அலைகடல் என வாரீர் திராவிட கட்சிகளில் அதாவது கூப்பிடுவார். அந்த மாதிரி கூவி கூப்பிடலைனாலும் இன்னைக்கெல்லாம் இளைஞர்கள் மத்தியில மோடிஜியினுடைய தேசப்பற்றுகளையும் ஒரு இவர்களுக்கே மக்கள்ல ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது. அந்த மாற்றம் வந்து கண்டிப்பாக வரப்போகும் பாராளுமன்றத்தில் அதனுடைய எதிரொலி தெரியும். இப்போ அடுத்து 26ல சட்டசபையிலையும் திமுகவுக்கு மாற்று பாஜக அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்ல போனா, முதல்ல வந்து பாஜகன்னா ஏதோ அப்படி ஒரு சின்ன கட்சி, இது வந்து நோட்டாக்கு கீழேன்னு ஒரு கிண்டல் பண்ண மாதிரி எல்லாம் இருந்துச்சு. அந்த இதெல்லாம் மாறி போய் இன்னைக்கு சட்டசபையில நம்ம ஆளுங்க உக்காந்துக்கிட்டு பிடிஆரையே கலாய்க்கிறாங்க, காங்கிரஸ் செல்வ பெருந்தகையை கலாய்க்கக்கூடிய ஒரு வானதி சீனிவாசன் போல ஒரு மகளிர் அணி தலைவி அப்படியெல்லாம் அன்ற கதைக்கெல்லாம் வந்துருச்சு. இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகன்றது அவங்களுக்கு கணக்கே கிடையாது. அதிமுகன்றது கணக்கே கிடையாது. அவங்களுடைய நோக்கம் எல்லாம் இங்க பிஜேபி பிஜேபி வளர்ந்துடக்கூடாது, பிஜேபி நம்மளுக்கு எதிரியா வந்துடக்கூடாது. அதிமுகவுக்கு ஆளுமை இல்ல, அதற்கு மேலிடத்துல வந்து அதாவது செல்வி ஜெயலலிதா மாதிரி ஒரு பெரிய ஆளுமை அப்படின்றது இல்லாம போச்சு. நம்ம எடப்பாடி எல்லாம் அதிகாரத்துல இருக்கிற வரைக்கும் எடப்பாடியார் அப்படின்னு சொன்னாங்க, அதிகாரத்தை விட்டு கீழே வந்தோடனே எடப்பாடின்னுட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பழனிச்சாமின்னு பேரு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி ஆச்சு. இதெல்லாம் இப்போ ஐபிஎஸ் அண்ணாமலைக்கு அப்படி கிடையாது. அவருக்கு இயற்கையிலே ஒரு பவர், அதாவது கர்நாடகா சிங்கம் அப்படின்னு ஒரு பேர் வேற வந்துருச்சு. அப்பயே ஏன்னா கர்நாடக ரவுடிகளை எல்லாம் துவைச்சி எடுத்து அங்க எல்லாரும் பயப்படுற அளவுக்கு பயந்து, முதலமைச்சரில் இருக்கட்டும் கர்நாடகா மக்களுடைய ஒரு நன்மதிப்பை பெற்று அவங்களுடைய எல்லாருடைய பார்வையும் அவர் மேல கர்நாடகாலே விழுந்துருச்சு. அந்த பார்வை அந்த பவர் தான் அப்படியே அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. சரி, இவரும் ஒரு பிஜேபி கட்சியில சேரணும்னு மோடியினுடைய ஒரு நல்ல எண்ணத்தையும் அவருடைய ஒரு தன்னலமற்ற ஒரு செய்கையும் பார்த்து அப்படியே வந்தாரு. அப்படியே துணைத் தலைவர் போஸ்டுக்கு போட்டாங்க. அவருடைய செயல்திறன், அவருடைய பர்ஃபார்மன்ஸ், வெல் பர்ஃபார்மர் அப்படின்றன்னொன்னு டக்குன்னு சரி அவருக்கு ப்ரமோஷன் கொடுத்து தமிழ்நாடு பிஜேபி தலைவர் என்ற பொறுப்பு. அது தலைவர்னும் போது போஸ்டிங்க வாங்கிட்டு அவர் வாட்ட மூலையில உக்காந்துட்டு 5 வருஷம் கழிச்சு எலெக்ஷன் கூட பார்க்கலாம். ஆனா அவர் அப்படியாப்பட்ட தலைவர் கிடையாது. ஒரு பொறுப்பை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாங்க, அந்த பொறுப்புல நாம யாருன்னு நம்மளுடைய பர்ஃபார்ம் நம்மளுடைய செய்கையில டெல்லி திரும்பி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அது நிச்சயமாக நடந்து விட்டது. இன்னைக்கு யாருக்கு பயப்படுறாங்களோ பயப்படலையோ, எதிர்கட்சிகள் அதாவது இந்த ஆளுங்கட்சிகள் இவர்கள் எல்லாம் அண்ணாமலை ஐபிஎஸ் என்றால் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு பயம்ன்றது இருக்கதான் செய்யுது. சீமான் போன்ற நபர்கள் எல்லாம் ஏளனம் பேசுவாங்க மத்தவங்க எல்லாம். முக ஸ்டாலின் எல்லாம் கலாய்ச்சி விட்டாங்க, எப்படி எப்படியோ பேசுனாங்க எப்படி. ஆனா ஐபிஎஸ் அண்ணாமலை கிட்ட வரும்போது ஜாக்கிரதையா தான் பேசுறாங்க. அந்த பயம், அந்த பாஷான்னா பயம்னு ரஜினிகாந்த் படத்துல இருப்பாரு, அந்த பாஷான்னா பயம்ன்ற மாதிரி அண்ணாமலை ஐபிஎஸ்னா ஒரு பயம். அது வந்து ஒரு சினிமா ஹீரோ, ஆனா இவர் ஒரு நிஜ ஹீரோ. அதனால அண்ணாமலை ஐபிஎஸ் இருக்கிற வரைக்கும் பாஜக வளரும் வளரும் வளரும், கண்டிப்பாக ஆட்சியை பிடிக்கும், பாராளுமன்றத்தில் அதனுடைய கட்சியின் அதனுடைய பலம் எதிரொலிக்கும் என்பது 100% நம்பிக்கை. வணக்கம். அதாவது அண்ணாமலைஜி வந்து அன்புக்கு அடிமை, அன்பால போனா அடங்கி போவார், ஆனா அடக்கிட்டு போகணும்னா அவங்கள அடக்கி காட்டுவார். அதனால இவர் வந்து
ஒரு மென்மையான, அதே நேரத்துல இப்ப மோடிஜி மாதிரிதான், மோடிஜி கூட பாக்குறதுக்கு ரொம்ப சாதுவா இருப்பாரு, சாது மிரண்டால் காடு கொல்லாத மாதிரி மோடி அண்ணாமலைஜியும் அன்புக்குத்தான் அடிமை, அன்பால் போனால் அடங்கி போவார், ஆனால் எதிர்த்து நின்றால் அவரை அடக்கி விட்டு போவார், அதுதான் அண்ணாமலைஜி.